2024 ஸ்டார்டிங்லேயே வந்து இஸ்ரோ வந்து ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து எக்ஸ்போ சாட் அப்படின்னு சொல்லி அது வந்து பிளாக் ஹோலை வந்து ஸ்டடி பண்ணும். லைக் அதிலிருந்த பே அவுட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ரே அதெல்லாம் வந்து நிறைய பே அவுட்ஸ் வந்து அதில் வந்து அமைச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இஸ்ரோ ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸில் வந்து இஸ்ரோ வந்து பயங்கரமாக செயல்பட்டுட்டு வராங்க. 2023 வந்து நம்மளோட பிக்கஸ்ட் மைல் ஸ்டோலான மூனோட சவுத் போலில் வந்து நம்மளோட சேட்டலைட் இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேண்டரையும் ரோவரையும் அதை தொடர்ந்து ஆதித்யா எல் ஒன் அந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ 2024 வந்து பிளாக் ஹோலுக்கு வந்து ஒரு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட அவங்க வந்து கொலாபரேட் பண்ண போறாங்க. இந்த மிஷன் என்னது அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இஸ்ரோ வந்து இந்த மிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்எஸ்ஐஎல் நிய
கம்யூனிகேஷன் பிளேலோட்ஸ் வந்து அவங்களோட அதாவது அந்த ஃபால்கன் 9 அப்படின்னு சொல்ற ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ண போறதா வந்து இஸ்ரோ இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டா வந்து இந்த சேட்டலைட் எல்லாம் லான்ச் பண்றது வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் தான். இது வந்து நம்ம இலான் மாஸ்க் அவர் வந்து ஓன் பண்ற ஒரு கம்பெனினே சொல்லலாம். இப்போ இஸ்ரோ என்ன சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்கன்னா GSAT-20 அப்படின்னு அதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீம் பண்ணியிருக்காங்க, GSAT-N2 அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டை தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே எது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷனை வந்து எப்படி நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணலாம், ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகிறது தான் வந்து இந்த மிஷினே சொல்லலாம். நம்ம இஸ்ரோவே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அவங்க ஏன் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட போயிட்டு கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அனுப்ப போகிற இந்த சேட்டலைட் பார்த்திங்க அப்படின்னா 470 kgs அந்த மாஸ் வருது, கிட்டத்தட்ட 4.7 tons வெயிட் வருது. பட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த PSLV இந்த மாதிரி ராக்கெட்ஸில் வந்து நம்மளால் வந்து 4 tons வரைக்கும் தான் அனுப்ப முடியும். இது வந்து ஒரு 700 kgs அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இதில் ஸ்பேஸ் எக்ஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபால்கன் 9 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரீயூசபிள் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 2-stage ராக்கெட்டு. அந்த ராக்கெட் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த சேட்டலைட்ஸை வந்து ஸ்பேஸில் வந்து கொண்டு போயிட்ட பிறகு திருப்பி வந்து அது லேண்டுக்கு திரும்பி வந்துடும். அதை வந்து நம்ம திருப்பி அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 285 லான்ச்சஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதில் 243 லான்ச்சஸ் வந்து திருப்பி வந்திருக்கு, லேண்டுக்கு வந்திருக்கு, லேண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபெயிலியர் மாடல்னே சொல்லலாம். அவர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கலாய்ச்சாங்க, என்ன இது ஸ்பேஸ்லாம் ரொம்ப பெரிய இது, அதுக்குள்ளலாம் உங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்ச்சாங்க. இப்போ பார்த்தா ஒரு நாடுமே வந்து இலான் மாஸ்க் கிட்ட தான் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த நெவர் கிவ் அப்போட பவர்னு நினைக்கிறேன். இதை நான் நிறையா கேள்விப்படுறேன், நீங்கள் பெஸ்ட்டாக கூட இருக்க தேவையில்லை, உங்களுக்கு டேலண்ட்டு கூட இருக்க தேவையில்லை, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் விடாமல் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணாத நாடே கிடையாது. ரஷ்யா பண்ணுறாங்க, அமெரிக்கா பண்ணுறாங்க, இப்போ இந்தியா பண்ணுறாங்க, எல்லாரும் போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூட போய் கொலாபரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி சொல்லுவாங்க, உலகத்திலே மொத்தம் 5 entities தான் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கேப்சூல் அனுப்பிச்சிட்டு கீழே இறக்கியிருக்காங்கன்ட்டு. யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா அந்த மாதிரி வந்து எலான் மாஸ்க்கு இறக்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ணிகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய சாதனைனே சொல்லலாம். இது மூலியமாக வந்து ஃப்யூச்சரில் வந்து அவரோட பிஸ்னஸை வந்து திருப்பி நிறைய க்ரோ பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி நிறைய வந்து ஆல்டர்னேட்டிவும் இருக்குது அப்படின்றதையும் இதை உணர்த்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு லான்ச் பேடு இந்த மாதிரி ஏவியான சேட்டிலைட்ஸ்லாம் அதுலேருந்து தான் அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்திருக்கோம். நிறைய கண்ட்ரீஸுமே எல்லாருமே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து அந்த ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக பண்ணுறாங்க வேறு நாட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த சேட்டலைட் தேவை அப்படின்ற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இருக்குது, அதே டைமில் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ரொம்ப கிராம பகுதிக்கெலாம் வந்து நெட்ஒர்க் வந்து அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக வந்து போகிறது கிடையாது, அது மூலியமாக கம்யூனிகேஷன் வந்து பாதிப்படையுது. இந்த சேட்டலைட் வந்து ஒரு 32 beams இருக்க சேட்டலைட்டு, ஸோ இது பேன் இண்டியா கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம டெரிட்டரிஸ் ஆன அந்தமான நிக்கோபார், அதுக்கப்புறமா லக்ஷதீப், இதுலேயுமே வந்து கவர் ஆகும் சிக்னல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலியமாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இஸ்ரோலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரோ வந்து புதுசு புதுசாக வந்து எப்படி வந்து அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணலாம், அது மூலியமாக வந்து ஸ்பேஸை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றதில் ஒரு முன்னோடியாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை பார்த்து வந்து நிறைய நாடுகள் எப்படி இவங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுது, இது இந்த மிஷின் இல்லாமல் இதுக்கு அது முன்னாடி மிஷின், இதுக்கு அடுத்த மிஷின், இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு காஸ்ட்டில் வந்து ஒரு
கம்மியான மேன் பவர் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியா வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி லான்சஸ்லாம் நம்மளே பண்ணணும் அப்படின்னு கிரையோஜெனிக் இன்ஜின்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ராக்கெட்ரி படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை வந்து இஸ்ரோ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தொடர்ந்து இந்த இன்ஜினுக்காக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த லான்ச் வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னு இனியும் எந்த ஒரு டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது இந்த குவார்ட்டரில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செகண்ட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி நடத்திடுவோம். பட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த லான்ச் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இனியுமே வந்து ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண மாதிரி தெரில, ஒரு டாக் தான் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவுமே சைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் செக்டர் கிடையாது, இப்போ ப்ரைவேட் என்டிட்டிஸ்லாம் உள்ள நுழைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆரிஜின், அந்த மாதிரி வெர்ஜின் குரூப்ஸ் அவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெப் பெசோஸ் வந்து ப்ளூ ஆரிஜின் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் காமிச்சிட்டு இருக்காரு. நம்மளே பார்த்துருப்போம், இப்போ அமேசானோட சிஇஓ பதவியிலேருந்து அவர் இறங்கிட்டு அவங்க ஒய்ஃப் கூட ஃபுல்லாக யாச்சில் உலகத்தை சுற்றி பார்த்துன்னு ஃபன் பண்ணின்னு வர்றாரு. அவர் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தார், என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ப்ளூ ஆரிஜினில் தான் இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆசை ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு ஐடியா சொன்னார், அது பார்க்கும்போது என்ன அது இப்படி ஒரு ஐடியா சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து. எலான் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் எர்த்து வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம மார்ஸுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரோட ஐடியா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எர்த்து பக்கத்துலேயே நம்ம ஒரு குட்டியாக ஒரு எர்த்து மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஃபேக்ட்ரிஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். எர்த்து வந்து பயங்கர பொக்கிஷமான விஷயம், இதை வந்து வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே குட்டி குட்டி பிளான் பண்ணி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் அங்கே வச்சுக்கலாம், ஈஸியாக போயிட்டு வர மாதிரி பண்ணலாம், இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, ஆளாளுக்கு பயங்கரமாக யோசிச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சு, ஸ்பேஸ் டூரிசம் அதெல்லாம் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இஸ்ரோவுமே வந்து இந்த சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணும்போது சில சேட்டலைட்ஸ் வந்து போயிட்டு அந்த எந்த யூஸும் இல்லாமல் திருப்பி வரும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேலோட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்கூல் பசங்க பண்ணுற சேட்டலைட்ஸு, வேறு வேறு ஆர்கனைசேஷன் பண்ணுற சேட்டலைட்ஸ்லாம் வந்து அந்த பேலோட்ஸ் எல்லாமே வந்து இவங்க லான்ச் பண்ணுற சேட்டலைட்ஸில் ஆட் பண்ணி மொத்தமாக லான்ச் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு வேனே சொல்லலாம்.